வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸும் அதனுடைய மூமெண்ட்ஸை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி கமாடிட்டி க்ரூட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து மூவ் பண்ணும்போது அதனுடைய பிரேக் அவுட் ரேஞ்ச் வரும்போது பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரையில் இந்த ட்ரெண்ட் வரையில் நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் டவுன் கிட்ட போய் 4455 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓவராலாக ஒரு லுக் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஃபுல்லாகவே வந்து டவுன் ட்ரெண்டு தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2:00 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸில் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வியூ படி ஒரு டவுன் ட்ரெண்டு, ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் வந்து ட்ரெண்ட் மாறாமல் அப்படியே நிற்கிது. ஸோ இப்போ இருக்க வியூ படி இதனுடைய அப் ட்ரெண்ட் ரேஞ்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 4438. எப்போ இந்த ரேஞ்சு 4438 இந்த ரேஞ்சுக்கு மேலே வருதோ அப்போ தான் வந்து க்ரூட் ஆயில் அகெயின் வந்து அப் ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 4450 4848 இந்த ரேஞ்ச் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் ரொம்பவே மேலே போகக்கூடிய சான்சஸும் இருக்குது. பட் ஆனால் 8:00 இன்வென்ட்ரியும் வந்து கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து கீழே டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4415 இந்த ரேஞ்சு தான். ஸோ 4415 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல்லிங் சைடு வந்து போகலாம் க்ரூட் ஆயிலில். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது காப்பர். காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 447 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு தான். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:00 1:30 வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 445.30 இந்த 445.30 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அகெயின் மேலே போகும். அடுத்து டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 443. ஸோ 443 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் கீழே போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்ச் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் போனது இப்போதைக்கு நின்றுருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எடுக்க ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபுல் டவுன் சைடில் இருக்கனால இப்போ இருக்க வியூ படி 443 பிரேக் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து கீழே டவுன் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு. ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 224.10 ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாமல் கீழே டவுன் சைடு தான் வந்துட்டு இருந்துச்சு. டவுன் சைடு வந்ததும் 223.30 அந்த ரேஞ்சுக்கிட்ட 223.30 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தோன்னே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஊடால ஒரு 2:00 போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்க் டீல் ஒன்று நடந்துச்சு ஜிங்கில். அந்த பல்க் டீல் காரணமாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 மேலே போயிட்டு வந்துட்டாங்க. அந்த டீல் முடிஞ்சோடனே மார்க்கெட் அகெயின் வந்து அதே ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. பட் ஆனால் அந்த டீல் காரணமாக மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஹைக் போனனால இப்போ இருக்க வியூ படி மார்க்கெட் அகெயின் வந்து அதை ஃபாலோ பண்ணி மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஜிங்கில் வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இருக்க வியூ படி இந்த ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 225.50. ஸோ 225.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்குரிய ஜிங்க் லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ 225 ரேஞ்சை வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.